பண்ணுறேன். அடுத்து, காலை வணக்கம் அக்கா, நான் இன்ஃபோசிஸ் 100 ஸ்டாக் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். வாங்கிய விலை 710, இப்போது விலை எதிர்பார்க்காத அளவுக்கு குறைந்தது, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க அக்கா. சார், இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து நீங்கள் 710 ரூபாவில் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கியிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஷார்ட் டேர்மாக ஸ்விங் ட்ரேடா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த ஒரு தாட்டுக்கு வர முடியும். பட் நீங்கள் சொன்ன ப்ரைஸ் வந்து 710. ஓகே, நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதை ஹோல்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஹை பார்த்தீங்கன்னா 634. ஸோ இந்த இடத்துல நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடம் வந்தோடனே எத்தனை லோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து 426. ஒரு பேனிக்காய் நான் விற்றுருந்தேன்னா அகெயின் பாருங்கள், இந்த பங்கு 754 வரைக்கும் ஹை போயிருக்கு. இதுக்கும் பாருங்கள், 2016 2018. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லாங் டேர்ம்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த சின்ன சின்ன பேனிக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. நம்ம யோசிக்க வேண்டியது இன்ஃபோசிஸ் கம்பெனியோட புக் வேல்யூ எவ்வளவு, புக் வேல்யூக்கும் ப்ரைஸுக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல நிறுவனம், அதில் நம்மளுடைய பணம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் நான் இங்கே காமிச்சேங்க பாருங்கள், ஒரு இறக்கம், அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஹையை விட அடுத்த ஹை, ஒரு இறக்கம் அடுத்து லாஸ்ட் ஹை. இது எப்போ நடந்திருக்கு, 1999 நடந்திருக்கு. இது 2007. அடுத்து இங்கே பாருங்க, 2007 மூணு வருஷம். இங்கே பாருங்க, 2010 அஞ்சு வருஷம், 6 வருஷம். ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு, 2 வருஷம். ஸோ அந்த மாதிரி மினிமம் 3-5 வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் 710 வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க ரிட்டர்ன், எத்தனை பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வரும்போது நீங்கள் கட் பண்ணிடணும். அது இன்னும் கொஞ்சம் சேஃப். அந்த டைமில் என்ன நியூஸ் இருக்குது, ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாங் இன்னும் எப்படி ஏறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம செல் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து பேனிக் ஆகி விற்க வேணாம். 100 ஸ்டாக் வச்சுருக்கீங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 71,000 ரூபாய் இருக்குது. அந்த 71,000 ரூபாவை நீங்கள் அப்படியே லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்தது மதிவண்ணன் சார், கேன் ஐ ஓப்பன் ஆன்லைன் ட்ரேடிங் அக்கௌண்ட் வித்தவுட் POA அண்ட் கேன் ஐ அட்டாச் மை எக்ஸிஸ்டிங் ரீபே அக்கௌண்ட்? தாராளமாக பண்ணலாம் சார். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஜெரோதாவில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, டிபி அங்கே தான் இருக்குது, அலைஸ் ப்ளூவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் POA கொடுக்காம ஜெரோதாவோட டிபியை அலைஸ் ப்ளூவில் அட்டாச் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற நெகட்டிவ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அலைஸ் ப்ளூவில் டிபி ஓப்பன் பண்ணுறதுனால, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அலைஸ் ப்ளூவை சொல்கிறேன், எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, மோத்திலால் விஷ்வால், ஷேர்கான், எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நான் எக்ஸாம்பிளுக்கு அலைஸ் ப்ளூவை சொல்கிறேன். அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சார்ஜுக்காக யோசிச்சிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜு என்எஸ்சி டிபி என்எஸ்சி எஃப்என்டோ எல்லாத்துக்குமே சேர்த்து 320 ரூபீஸ் தான் வரும். நீங்கள் சப்போஸ் அந்த டிபி சார் அக்கௌண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜெரோதாலேயே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இங்கே ஸ்டாக் வாங்குறீங்கன்னா T+2 உங்களுக்கு டிபியில் தான் கிரெடிட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும்னா நீங்கள் ஒன்று ஜெரோதாவில் செல் பண்ணணும், இல்லை அலைஸ் ப்ளூவில் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜெரோதாலேருந்து டிபி ஸ்லிப்பெல்லாம் கொடுக்கணும். சப்போஸ் அந்த டிபி ஸ்லிப் கொடுக்கறதுக்கு டிலே ஆகி கரெக்டான ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஷார்ட் ஆகிடும். ஸோ ரிஸ்க்கும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் POA இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது. எல்லாருமே வந்து அந்தந்த கம்பெனியில் தான் ஓன் டிபி வச்சுருக்காங்க. ஸோ அலைஸ் ப்ளூவில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அலைஸ் ப்ளூவில் டிபி இருக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபு. இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் ஒரே கம்பெனியில் டிபி வச்சுருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக POA இல்லாமல் என்எஸ்சி எஃப்என்டோ அக்கௌண்ட்டும் என்எஸ்சி ட்ரேடிங் இன்ட்ராடேக்கும் நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த கம்பெனிக்காக இருந்தாலும் இதான் அப்ளிகபிள். அடுத்தது சுவாமிநாதன் சார், மேம் ப்ளீஸ் ஒன் டெமோ வீடியோ ஃபார் மீ அலைஸ் ப்ளூ சார்ட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். கண்டிப்பாக சார், நான் ஒவ்வொரு வீடியோலையுமே அலைஸ் ப்ளூவை காமிச்சிட்டு தான் இருக்கேன். தனியாக அலைஸ் ப்ளூவில் இருக்கிற சார்ட்டையும் இண்டிகேட்டரையும் நான் கண்டிப்பாக அசூன் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி. அடுத்தது நீங்கள் ஒரு டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் நியூஸ் போடுங்க, நீங்கள் ட்ரேட் டிப்ஸ் கொடுங்க. அலகேஷன் சார், சார் கண்டிப்பாக சார், நான் டெலிகிராம் குரூப் வச்சுருக்கேன், பட் நான் வந்து ட்ரேட் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது சார். நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ட்ரேட் டிப்ஸ் எல்லாம் வேணாம் சார், அதனால் நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்.
ஸோ இது என்னன்னா, நான் டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன், பட் அதை ப்ரொமோட் பண்ணலை. வாட்ஸ்அப்லேயே எனக்கு கரெக்டாக இருந்தது. பட் இப்போ வந்து 2500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போகும்போது வாட்ஸ்அப்பில் வந்து என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால நான் டெலிகிராமில் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த குரூப் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் உங்களோட சிஸ்டம்லேயோ இல்லை ப்ளே உங்களோட மொபைல்லையோ இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டெலிகிராம் ஆப்பை கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் ஆட் ஆயிடுவீங்க. தமிழ் ட்ரேடர் ஜோன் இந்த லிங்க் நேம், ஓகேங்களா? நான் கூட அந்த லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த விஷயம், மேம் ஐ ஹாவ் அ ஜெட்வேஸ் அட் 420, கேன் ஐ ஹோல்ட் லாங் டேர்ம்? லாங் டேர்ம்ட்டிங்க, அப்புறம் என்ன ஹோல்ட் பண்ணவா வேணாமா? ஜெட்ஆர்வே ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறக்கம், அப்புறம் வந்து கொஞ்சம் இன்டர்னல் இஷ்யூஸ்னால தான் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ டாடா வாங்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. 746 வந்து ஹை, நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க? 420. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 252. உங்களுக்கு வந்து 50% டவுன் ஆயிடுச்சு. 50% டவுனில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. லாங் டேர்ம்னு சொல்லிட்டீங்க. ஜெட்ஆர்வேஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்பெனி தான். நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் ஜெட்ஆர்வேஸை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அதை பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் மிஸ் பிரியா செந்தில். அடுத்தது செல்வ விநாயகம் சார், பங்குகள் வாங்குவது என்பது நாம் அந்த நிறுவனத்தில் பார்ட்னர் ஆகிறோம். மிக சிறந்த நிறுவனத்தின் பங்குகளை மிக குறைவாக கிடைக்கும் போது வாங்கி சேர்க்க வேண்டும். குறைந்தது 5 வருடங்கள் 5 வருடங்கள் வைத்திருந்தால் மிக சிறந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஷேர்ஸ் நமது சொத்தாக நினைக்க வேண்டும். இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணினால் நாம் நமது சொத்தை இழப்போம். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சார், செல்வ விநாயகம் சார் சொன்னது எக்ஸாக்ட் வேர்டு, இது உண்மை. ஸோ நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன், இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னா அது என்னுடைய அன்னைக்கு தேவை. அப்போ இன்ட்ராடே பண்ணுறேன் ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சு பண்ணியே ஆகணும். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன்னா ஸ்டாப்லாஸ் கம்பல்சரி இருந்தே ஆகணும். இவ்வளோக்கு கீழே போச்சுன்னா கேல்குலேட்டட் ரிஸ்க் நான் எடுப்பேன்னு. பட் ஹோல்டிங்ஸ்னு வந்துட்டா இன்ட்ராடே ஸ்விங் பற்றி கவலையே படக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 ஷேர் டாடா ஸ்டீல் வாங்குவாங்க, 500 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் 3 நாள் அது ஒரு 510-515 போயிடும். வாவ் செம்ம ஹை, இந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் சேஃப் அப்படின்னு நினச்சி சில பேர் விற்பாங்க. திரும்ப அந்த ஸ்டாக் லாங் டேர்ம் ஆனால் இறங்கின உடனேயே வந்து சாரி கொஞ்சம் ஏறினோடனே விற்றுடுவாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் ஏறும், 525-530 போகும். ஐயோ இன்னும் இந்த ஸ்டாக் ஏற மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி 530 வாங்குவாங்க. பார்த்தா அந்த ஸ்டாக் இறங்கும், அப்பா ஐயோ அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேனிக் ஆகவே ஆகாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு ஒருத்தர் ரீசெண்டாக கால் பண்ணி சொல்லியிருந்தாரு, அவர் பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. மேடம் நான் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் பண்ணுறேன், ஒரு 4-5 ட்ரேட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 2 ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் என்னால் ட்ரேட் பண்ணாமல் இருக்கவே முடியல, மறுபடியும் ட்ரேட் பண்ணி அன்னைக்கு லாஸ் தான் மேடம் ஆகுது, ப்ரோக்கரேஜோ ஒரு பேர்டன் ஆகிடுது, ஒட்டுமொத்தமாக ஒரு வாரமாக நான் லாஸ் தான் பண்ணிட்டுருக்கேன்னாரு. 2 ட்ரேடிங் பாசிட்டிவ்னா அது பெரிய விஷயம். அது உங்களுக்கு அப்போ ட்ரெண்டு தெரியுது, டெக்னிக்கலாக நீங்கள் புரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸிட் பண்ணிடணும். 2 ப்ராஃபிட் என் ஆஃப்னு வந்துடணும். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து 2 ட்ரேடிங்கில் டெய்லி 300-400 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிட் ஆகிடுங்க. அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறீங்களா 2 ட்ரேடிங்கு 500 ரூபா லாஸ் வருதா எக்ஸிட் ஆகிடுங்க. நம்ம வந்து கம்பல்சரி வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்ட் செட்டு கரெக்டாக இருந்தே ஆகணும். 2 ட்ரேட் தான் நான் பண்ணுவேன், இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இவ்வளோ தான் கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணோன்னா நிச்சயமாக அந்த ட்ரேடிங் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்வ விநாயகம் சார் சொன்ன மாதிரி ஹோல்டிங்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம்க்கு எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை லாங் டேர்ம்க்கு விட்டுருங்க, மறந்துடுங்க. அது அப்படியே உங்கள் சொத்து அசட்டு. ஒரு இடத்துல இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடம் வந்து நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க? வீடு கட்டலான்னு வாங்குறீங்க. வீடு கட்ட அமௌண்ட்டு தயாராகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்தை வந்து ஹோல்ட் பண்ணி தான் தீருவீங்க. அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, லாங் டேர்ம்க்கு வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு லாங் டேர்ம் விட்டுருங்க. இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேட் பண்ண போறீங்களா அதுக்கு தனியாக நீங்கள் பண்ணுங்க, இந்த ஸ்டாக்கை தொடாதீங்க. ஸோ அதுதான் வந்து சார் சொல்கிறாரு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது சென்ட்ரல் எலெக்ஷன் வருவதற்குள் நிஃப்டி 9,100 கன்ஃபார்ம், எலெக்ஷன் பிஜேபிக்கு பாசிட்டிவாக வந்தால் மார்க்கெட் 14,000 கன்ஃபார்ம் அப்படின்னு செல்வ விநாயகம் சார் சொல்லியிருக்காரு. அவரோட கருத்தை இங்கே தெரிவிச்சிருக்காரு, உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மதுரா பில்டர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் எக்ஸாம்பிள் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார்,
ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இன்னும் ப்ரீஃபாக வேணும்னா நம்ம தனியாக ஒரு வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கு. இங்கே பாருங்கள், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ப்ராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்கும். அலைஸ் ப்ளூவில் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. நான் லைவ் மார்க்கெட்டில் இன்னொரு நாள் காட்டுறேன் டீட்டெயில்டாக. இப்போ நான் ஜஸ்ட் பேசிக்காக சொல்கிறேன். சரி, நான் நார்மல் ஸ்டாப் லாஸில் என்ன பண்ணுவேன், 100 ரூபாய்க்கு வாங்குவேன். ஓகே, நான் எக்ஸலில் சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு நான் வந்து வாங்குவேன், ஓகேங்களா, பாட்டு. அடுத்து 105 ரூபாய்க்கு டார்கெட் போடுவேன். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறேன், 98 ரூபாய்க்கு போடுறேன். சப்போஸ் 100 ரூபாய்க்கு இந்த பாட் ஆயிடுச்சு, டார்கெட் 105 ரூபா வந்துச்சுன்னா செல் ஆகிடும். சப்போஸ் 105 ரூபா வரலை, 100 ரூபாலேருந்து இறங்கிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். அதே வந்து நான் பிராக்கெட் ஆர்டரில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா 100 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், 105 ரூபாய்க்கு டார்கெட் போடுறேன், 98 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 50 பைசாவோ இல்லை 1 ரூபாவோ நான் செட் பண்ணிக்கலாம், அது என்னோட விருப்பம். 1 ரூபாவோ 2 ரூபாவோ எவ்வளோ வேணாலும் நான் செட் பண்ணிக்கலாம், அது என்னோட ஓன் டிசிஷன். இப்போ சப்போஸ் இந்த 100 ரூபாய்க்கு பாட் ஆயிடுச்சு, 103 ரூபா வரைக்கும் போயிடுச்சு, ஆனால் திரும்ப 98 ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 103 ரூபாய்க்கு போயும் என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து அது நஷ்டம். இது எந்த மாதிரி ட்ரேடர்ஸுக்குன்னா, நான் வந்து டார்கெட் போட்டுருவேன், ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன், ஆனால் நான் வெளியே போயிடுவேன், என்னால் உட்காந்து மார்க்கெட்டில் வாட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கம்பல்சரி இந்த ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ், அவங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் உபயோகப்படுத்தியே ஆகணும். அதுதான் சேஃபான ட்ரேடிங். ஸ்டாப் லாஸே நம்ம கம்பல்சரி இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சப்போஸ் நான் வந்து ட்ரேடிங்கில் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே போனேன், இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப கீழே இறங்கிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கம்பல்சரி பிராக்கெட் ஆர்டரில் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம். ஸோ இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் 198 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, ஆனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் 50 பைசா வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த 100 ரூபாய்க்கு பாட் ஆனதுக்கு அப்புறமா சப்போஸ் இது வந்து 100 ரூபா 50 பைசா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்டாப் லாஸ் 98 ரூபா 50 பைசாக்கு வந்துடும். அதே மாதிரி இது 103 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா, இங்கே உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஏறி இருக்கு, 3 ரூபாய் ஏறி இருக்கா, அப்போ 50 பைசானா 98 50 99 99 50 100. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு வந்துடும். உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், 50 பைசான்னு போட்டால் 50 பைசாவே இன்க்ரீஸ் ஆகும், 1 ரூபான்னு போட்டால் 1 ரூபாவை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 103 ரூபா 105 ரூபா டார்கெட் போட்டிருக்கீங்க, 103 ரூபா தான் வந்திருக்கு, திரும்ப கீழே இறங்கிடுச்சு இந்த பங்குனா உங்களுக்கு 100 ரூபாவில் கட் ஆகிடும். அப்போ நீங்கள் வாங்கின ரேட்டுக்கே வந்துருச்சு, உங்களுக்கு அதில் இது லாஸே கிடையாது. ஸ்டாக் இன்னும் கீழே இறங்கினா கூட 98 ரூபாவில் டிகர் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு சேஃபாக இருந்திருக்கு. இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இது பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியில் இருக்குது, அலைஸ் ப்ளூவில் இது இருக்குது. நான் இன்னொரு நாள் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லைவாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை பற்றி இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான், இது வந்து நீங்கள் பையிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்லிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னுமே வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அதில் சின்ன சின்ன ரிஸ்க்கு கூட இருக்குது, நான் அதை வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் நான் இப்போ சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை எனக்கு புரியல, எனக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக லைவாக ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ இப்போ பார்த்த ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, இப்போ பார்த்த இந்த பேசிக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸுக்கு நான் கொடுத்த பதில் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலோ இல்லை நான் சொன்ன ஆன்சரை விட உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக தெரியும்னா அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த க்வெஸ்சன் கேட்டவங்களுக்கு அந்த பதில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நான் ஏதாவது சப்ஸ்கிரைபர்ஸோட முக்கியமான டவுட்ஸை மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அடுத்த வீடியோவில் கமெண்ட் போடுங்க, இல்லை இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஆட் ஆகிடுங்க. ஸோ அப்போ தான் மார்க்கெட் அப்டேட்ஸ் ஆன் டைமுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் கம்யூனிட்டி டேபை செக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். Thank you so much. Again, happy holiday. Have an enjoyable day. Have a positive day. Thank you.